பார்க்கும்போதே நமக்கு வாயில் எச்சில் ஊடுற மாதிரியான ஒரு சிக்கன் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுதான் நெய் சிக்கன். இதில் எந்த விதத்துலேயும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்க போகிறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நெய் சேர்த்து தான் இந்த சிக்கன் ரெசிபியை நம்ம செய்ய போகிறோம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இருந்தாலும் கூட சில சின்ன சின்ன டிப்ஸுகளும் இடையில சொல்லியிருக்கேன், அதன்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த நெய் சிக்கன் செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது சாதத்துக்கூட அல்லது சப்பாத்தி பூரிக்கும் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் ட்ரை சிக்கன் தான், ரொம்ப கிரேவியும் கிடையாது. இதை எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நான் உங்கள் கணேஷ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. வாங்க நெய் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன கடாயில் ஒரு 4-5 வத்தல், 1/2 ஸ்பூன் மல்லி விதை எடுத்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒரு 30 செகண்ட் போதும். ஒரு பாதி வேக்காடுக்கு அப்புறம் அது கூடயே 3/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்துக்கோங்க. கூடயே 2 துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 3-4 கிராம்பு, இதையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கோங்க, போதும். இப்போ இதை ஆற விட்டுருங்க. இதுக்கிடையில் ஒரு மிக்சி ஜாரில் 2 தக்காளியை அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஊற்றினா தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு நம்ம கடாய் வச்சுக்கலாம், அதில் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 ml ஊற்றுறேன். இந்த நெய் வந்து நான் வீட்டிலேயே தயார் பண்ணது. அது எப்படி தயார் பண்ணணுங்கிற ஒரு வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு அது பொரிஞ்சதும் ஒரு 200 g சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா அதை மசங்க வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கூடையே கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் நான் அதில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் கை எடுக்காமல் கிளறிக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல தக்காளி பழம், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் இதை கிளறி விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, உங்களுக்கு காரம் தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு நாம் இப்போது சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நான் 1/4 கிலோ சிக்கன் இதில் சேர்த்துக்கிறேன். அந்த 1/4 கிலோ அளவுக்கு தான் நான் மசாலா பொருட்கள்லாம் சொல்லியிருக்கேன், அதன்படி நீங்களும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் கூடயே உப்பும் சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி தண்ணி எதுவும் சேர்க்காமல் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷம் வேக விட்டால் கூட நீங்கள் இடையில 1 நிமிஷத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இதுக்கு இடையில் நம்ம வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தண்ணி ஊற்றி அரைங்க, அப்போ தான் நைஸ் பேஸ்டாக வரும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிங்கன்னா நல்ல ஃபைன் பேஸ்டாக வந்துடும். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம அந்த மசாலாவை அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த சிக்கனை ஓப்பன் பண்ணி
ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்ச மசாலாவை அது கூட சேர்த்துக்கலாம். இதுவரைக்கும் நான் எந்த தண்ணியும் சேர்க்கலை, அதனால் இந்த மசாலா அரைச்ச பாத்திரத்தோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இதை நம்ம ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். வேகட்டும். இப்போ பார்த்தீங்களா, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டு உப்பு உங்களுக்கு போதுமானு பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது இன்னும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இதுக்கு இடையில் நாம் ஒரு சின்ன சில் தேங்காய், அது கூடயே கொஞ்சம் முந்திரி சேர்த்து ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் முந்திரி சேர்த்துக்கோங்க. அது கூடயே 1.25 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்டாக அரைச்சிக்கலாம். இந்த முந்திரியும் தேங்காயும் சேர்ந்து தான் நம்ம சிக்கனுக்கு வந்து டேஸ்ட்டை வந்து ரொம்ப மேலும் கூட்டி கொடுக்கும். இப்போ பார்த்தீங்களா, தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம சிக்கனோட கலந்துக்கலாம். கிட்டத்தட்ட நம்மளுக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த தேங்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய்யை வந்து இது மேலே விட்டுக்கணும். அப்போ தான் அந்த நெய் வாடை அந்த சிக்கனுக்கு அப்படி ஒரு சுவையான ஒரு உணர்வை கொடுக்கும். அவ்வளோதாங்க. இப்போது மல்லி இலையை தூவி நம்ம இறக்கிக்கலாம். அருமையான நெய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க. இந்த டேஸ்ட்டில் திரும்ப திரும்ப கண்டிப்பாக செய்வீங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்னோட கமெண்ட்டுக்கு வாங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.